உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி. வாக்குப்பதிவு தினத்தன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கம். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன உத்திகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பு. வாக்கு சேகரிக்க செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதித்திருப்பதை கண்டித்து பன்னாரியில் விவசாயிகள் போராட்டம். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கர்நாடக விவசாயிகளும் ஆர்ப்பாட்டம். ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி புத்தகமில்லா தினம் கடைபிடிக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை கண்காணித்து அகற்றுவதற்கும் அரசு நிலங்களை பாதுகாக்கவும் குழுக்கள் அமைப்பு. அரசாணை வெளியீடு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பழனியில் மனித கழிவுகளை அரசு நிலங்கள் மற்றும் தனியார் நிலங்களில் கொட்டப்படுவதாக புகார். விதிகளை மீறி கழிவுகளை கொட்டிய லாரி உரிமையாளருக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை. உடுமலை சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை.